ஐம்பத்தி ஆறாம் அத்தியாயம் மகேந்திரர் கோரிக்கை மாமல்லர் பரஞ்சோதி முதலியவர்கள் காஞ்சிக்கு திரும்பி வந்தபோது மகேந்திர பல்லவரின் தேகநிலை முன்னைவிட மோசமாகியிருந்தது அவர்கள் சிவகாமியை அழைத்து வரவில்லை என்று தெரிந்த பிற்பாடு அவருடைய உடம்பு மேலும் நலிவடைந்தது திருவெண்காட்டு நமச்சிவாய வைத்தியர் எவ்வளவோ திறமையாக வைத்தியம் செய்தும் தேக நிலைமையில் அபிவிருத்தி ஏற்படவில்லை மகேந்திர பல்லவர் ஒரு நாள் தம் புதல்வர் மாமல்லரையும் மந்திரி மண்டலத்தாரையும் படைத்தலைவர்களையும் கோட்ட தலைவர்களையும் அழைத்து வர செய்தார் படுக்கையில் படுத்தபடியே சுற்றிலும் சூழ்ந்து நின்றவர்களை சக்கரவர்த்தி பார்த்தார் எல்லோருடைய கண்களிலும் கண்ணீர் கசிந்திருப்பதையும் எல்லோருடைய முகத்திலும் பக்தி விசுவாசம் ததும்பிக் கொண்டிருப்பதையும் கவனித்தார் மகேந்திர பல்லவரின் பழைய சிம்ம கர்ஜனை குரலை கேட்டிருந்தவர்கள் இப்போது அவருடைய மெலிந்த ஈனஸ்வரமான குரலை கேட்டு திடுக்கிட்டார்கள் தங்களுடைய உணர்ச்சியை வெளிக்காட்டாமல் தடுத்துக் கொள்ள முயன்றார்கள் மகேந்திர பல்லவர் சொன்னார் நான் இந்த புகழ் பெற்ற பல்லவ சிம்மாசனத்தில் ஏறி இன்றைக்கு இருபத்தைந்து வருஷம் ஆகிறது இவ்வளவு காலமும் நீங்கள் காட்டிய பக்தியும் விசுவாசமும் இணையற்றவை காஞ்சியின் புகழ் பாரத நாடெங்கும் ஓங்கி நின்ற காலத்தில் நீங்கள் என்னிடம் பக்தி விசுவாசத்துடன் நடந்து கொண்டீர்கள் என்னுடைய விருப்பமே கட்டளையாகவும் என்னுடைய வார்த்தையே சட்டமாகவும் பாவித்து வந்தீர்கள் அது பெரிய காரியமல்ல நான் தவறுக்கு மேல் தவறு செய்து வந்த காலத்திலும் காஞ்சியின் புகழ் மங்கி வந்த நாளிலும் படையெடுத்து வந்த பகைவர்களை முன்னேற விட்டு பின்வாங்கி வந்த காலத்திலும் காஞ்சி கோட்டைக்குள் நாம் மறைந்திருக்க வேண்டி வந்த காலத்திலும் என்னிடம் இடைவிடாத விசுவாசம் காட்டி வந்தீர்கள் மாறாத பக்தி செலுத்தி வந்தீர்கள் மன்னன் புலிகேசியை உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக நான் விருந்துக்கு அழைத்ததையும் அதனால் விளைந்த விபரீதங்களையும் நீங்கள் பொறுத்து கொண்டிருந்தீர்கள் எனக்கு அந்திய காலம் நெருங்கியிருக்கும் இந்த சமயத்தில் உங்களுக்கெல்லாம் என் மனதில் பொங்கிக் கொண்டிருக்கும் எல்லையற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செய்த தவறுகளுக்காகவும் என்னால் உங்களுக்கெல்லாம் நேர்ந்த கஷ்டங்களுக்காகவும் மன்னிக்கும்படியாக ரொம்பவும் கேட்டுக்கொள்கிறேன் இவ்விதம் மகேந்திர பல்லவர் பேசியபோது சபையிலே சிலர் விம்மி அழுதார்கள் முதன் மந்திரிய அடி முன்னால் வந்து பிரபு இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று பிரார்த்திக்கிறேன் எங்களிடம் தாங்கள் மன்னிப்பு கேட்பது எங்களை தண்டிப்பதே ஆகும் தங்கள் மேல் இல்லாத குற்றங்களையெல்லாம் சுமத்தி கொண்டு எங்களை வேதனைக்கு ஆளாக்குகிறீர்கள் நடந்ததெல்லாம் விதிவசத்தால் நடந்தது சென்று போன காரியங்களை பற்றி சிந்திப்பதில் பயனில்லை என்றார் மகேந்திர சக்கரவர்த்தி மேலும் கூறினார் பட்டரின் மொழிகள் என்னை மேலும் உங்களிடம் நன்றி கடன் பட்டவனாக செய்கின்றன இன்று உங்களையெல்லாம் நான் அழைத்ததன் காரணத்தை சொல்கிறேன் என் வாழ்நாளின் இறுதி நெருங்கிவிட்டது இன்னும் சில நாளைக்கெல்லாம் இந்த மெலிந்த நைந்த தேகத்திலிருந்து என் ஆவி பிரிந்து போய்விடும் என் அருமை குமாரன் நரசிம்மன் வேத விதிப்படி இறந்து போன தந்தைக்கு செய்ய வேண்டிய உத்தர கிரியைகளை செய்வான் என்று சக்கரவர்த்தி சொன்னபோது மாமல்லர் தாங்க முடியாத துக்கமும் ஆத்திரமும் பொங்க அப்பா அப்பா என்று அலறினார் மகேந்திர பல்லவர் அருகில் நின்ற மகனை அன்புடன் தழுவிக்கொண்டு உச்சி முகர்ந்து குழந்தாய் நான் சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் ஆக வேண்டும் உனக்கு கேட்பதற்கு கஷ்டமாயிருந்தால் சற்று வெளியே போய் இருந்துவிட்டு அப்புறம் வா என்றார் ஆனால் அவ்விதம் மாமல்லர் வெளியேறவில்லை மறுபடியும் மந்திரி பிரதானிகளை பார்த்து சக்கரவர்த்தி கூறினார் என் அருமை மகன் எனக்குரிய உத்திர கிரிகைகளை செய்வான் நீங்களும் காலம் சென்ற சக்கரவர்த்திக்குரிய மரியாதைகளை செய்வீர்கள் ஆனால் இதனாலெல்லாம் என் ஆத்மா சாந்தி அடையவே அடையாது இப்போது நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ள போகும் கோரிக்கையை நிறைவேற்றி வைத்தால் என் ஆன்மா சாந்தி அடையும் இல்லாவிட்டால் சொர்க்கத்திலே இருந்தாலும் என் ஆவி நிம்மதி அடையாது பிரபு சொல்லுங்கள் தங்களுடைய ஆக்கை எதுவானாலும் அதை நிறைவேற்றி வைப்பதாக இங்குள்ள அனைவரும் சபதம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று முதலமைச்சர் கூறினார் என்னுடைய அஜாக்கிரதையினாலும் சலுக்க மன்னனின் வஞ்சகத்தினாலும் பல்லவ வம்சத்துக்கு பெரிய அவமானம் நேர்ந்துவிட்டதை நீங்கள் அறிவீர்கள் அறுநூறு வருஷத்து வீரப்புகழுக்கு என் காலத்தில் பங்கம் நேர்ந்து விட்டது அந்த அவமானத்தை என்னாலே துடைக்க முடியவில்லை இழந்துவிட்ட பல்லவ வம்சத்து புகழை நிலைநாட்டாமலே நான் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் செய்ய முடியாமற் போன காரியத்தை நீங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் பல்லவ சைன்யம் படையெடுத்து சென்று சலுக்கரை வென்று புலிகேசியை கொன்று வாதாபி நகரை அழித்து தீ வைத்து எரிக்க வேண்டும் வாதாபி நகரம் இருந்த இடத்தில் பல்லவ ஜெயஸ்தம்பம் கம்பீரமாக வானலாவி நிற்க வேண்டும் அப்போதுதான் பல்லவ வம்சத்துக்கும் தமிழகத்தின் வீரத்துக்கும் நேர்ந்துள்ள களங்கம் நிவர்த்தியாகும் இதுவே என் கோரிக்கை என்ன சொல்கிறீர்கள் நிறைவேற்றுவீர்களா நிறைவேற்றுகிறோம் நிறைவேற்றுகிறோம் என்று ஏக காலத்தில் பல குரல்கள் ஒலித்தன மகேந்திர பல்லவேந்திரர் வாழ்க வீர மாமல்லர் வாழ்க என்ற ஜெயகோஷங்களும் முழங்கின மகேந்திர பல்லவர் இன்னொரு தடவை எல்லோரையும் பார்த்து மறுமுறையும் உங்களுக்கு என் இருதயத்தில் பொங்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் அப்போது முதலமைச்சர் பிரபு ஒரு விஷயம் தங்கள் கோரிக்கையை வெளியிட்ட போது இங்குள்ள நாங்கள் அனைவரும் அதை நிறைவேற்றி வைப்பதாக ஒப்புக்கொண்டு கோஷித்தோம் ஆனால் முக்கியமாக தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி வைக்க வேண்டிய இருவரும் சும்மா இருந்தார்கள் குமார சக்கரவர்த்தியும் சேனாதிபதி பரஞ்சோதியையும் தான் சொல்கிறேன் அவர்கள் மௌனமாயிருந்தது எங்களுக்கு அர்த்தமாகவில்லை என்றார் மாமல்லனும் பரஞ்சோதியும் ஏற்கனவே எனக்கு அவ்வாறு வாக்களித்து சபதம் கூறியிருக்கிறார்கள் அதனாலேதான் இப்போது சும்மா இருந்தார்கள் அவர்கள் செய்த சபதத்தை நிறைவேற்றி வைக்க நீங்கள் அவர்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் சபையோர்களே நான் மாமல்லனோடு ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கிறது அதனுடைய முடிவை உங்களுக்கும் நான் தெரிவித்தாக வேண்டும் சற்று எங்களுக்கு அவகாசம் கொடுப்பீர்களா என்று கேட்டார் ஐம்பத்தி ஆறாம் அத்தியாயம் முடிந்தது